ஃபார் 400 செலிப்ரேஷன் சீரீஸில் இன்றைக்கி என் முகம் எக்ஸ்ட்ரா பளிச்சென்று இருக்கிறதா? அதற்கு காரணம் இன்று ஜி ராமநாதன் அவர்களின் இசை. ஆமாம், நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்ச பாட்டு கரெக்ட். மந்திரிக்குமாரி திரைப்படம் வாராய் நீ வாராய் பாடியது திருச்சி லோகநாதன் ஐயாவும் ஜிக்கி அம்மாவும், எழுதியது மருதகாசி ஐயா. ஒரு நாடகத்துக்கு திருச்சி லோகநாதன் ஐயா மியூசிக் போடுறார். அந்த காலத்தில் லைவ் மியூசிக் தானே நாடகத்துக்கு. அதுக்கு பாட்டு எழுதுறதுக்கு தான் மருதகாசி ஐயாவை கூட்டிகிட்டு வராங்க. காமு ஷெரீஃப் ஐயாவும் கூட வராரு. அந்த பாட்டு எழுதுறதை பார்த்து அசந்து போயிட்டார் திருச்சி லோகநாதன் சார். கையோடு கூட்டு வந்து டிஆர் சுந்தரம் சார் மாடர்ன் தியேட்டர்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அவரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சில படங்கள் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஐகானிக் ஃபிலிம் வருது, மந்திரிக்குமாரி அப்படிங்கிற இந்த படம். இந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலைக்கு எப்படியே கூட்டிகிட்டு போவாங்க நடராஜன் சாரும் அவங்க மாதுரி தேவின்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மலையில் நடந்து போவாங்க, குதிரையில் இறங்கி நடந்து போவாங்க. ஏன்னா இந்த காட்சி ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு, ஷூட் பண்ணியாச்சு. ஷூட் பண்ண காட்சியை பேஸ் பண்ணி அவங்க மலையில் ஏறுறது, அந்த ஸ்டெப்ஸு, அதை அடிப்படையாக வச்சு மருதகாசி ஐயா பாட்டு எழுதுறாரு. இந்திய திரை வரலாற்றிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு காட்சி ஷூட் பண்ணப்பட்டு அந்த காட்சியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பாட்டு எழுதின ஒரே கவிஞர் மருதகாசி ஐயாவாக தான் இருக்க முடியும். அதுக்கு இசையமைச்ச ஒரே இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயாவாக தான் இருக்க முடியும். அடுத்தது இந்த பாடின லெஜெண்ட்ஸுக்கு வருவோமா. திருச்சி லோகநாதன் சார் ஜிக்கி அம்மா என்ன பிரம்மாண்டமாக பாடியிருப்பாங்க ரெண்டு பேரும். அதாவது ஒருத்தர் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிங்கிற மாதிரி இருக்கும். அவர் எடுப்பே வாராய் அது கேட்டாலே எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம எழுந்துருவோம், அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஆரம்பம். அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போடுறது தூரம் இல்லை எனக்கெல்லாம் வராது, அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு சங்கதியும். அதுக்கேற்ற மாதிரி ஜிக்கி அம்மா அப்படி ஒரு காதலாக பாடி, அதாவது கத்தியில் வந்து விஷத்தையும் தடவி தேனையும் தடவி குத்துனா எப்படி இருக்கும், வலிக்குமா திதிக்குமான்னு தெரியாதுல்ல, அந்த ஒரு சுவாரஸ்யம் இவங்க ரெண்டு பேரோட பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஏறுறது சின்ன மலை தான், ஒரு குன்று தான், ஆனால் பாடுற ரெண்டு பேரும் இமயமலைகள் தான், ஒரு குறையும் இல்லாமல். ஜி ராமநாதன் சாருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் ஜீனியஸ், அவர் தான் எல்லாருக்குமே முன்னோடிங்கிறத இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படிங்கிறத. லைவ் ஆர்கெஸ்ட்ரா இல்லை, ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது, கூடவே ஒரு சோலோ வயலினும் பாட்டு கூடவே வாசிக்கணும், ஸ்ட்ரிங்ஸோடையும் சேர்ந்து வாசிக்கணும். ஃப்ளூட் இருக்குது, கிளாரினட் இருக்குது, ஷெனா இருக்குது, அதுக்கப்புறம் ஹார்மோனியம் கூட இருக்குது, அவரே அந்த ஹார்மோனியமும் இருக்குது, அதுக்கப்புறம் கிட்டார்ஸ் ஜென்ரலாக ஒரு பேக்கிங் இருக்குது, தபலா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் கேட்கும்போது எல்லாம் தான் கேட்குது, இது தனியாக அது தனியாக இல்லை. பட் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க தெரியுமா, உங்கள் மனசில் ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த பேக்ரவுண்டில் கிளாரினட் கேட்குது அப்படின்னு நினச்சி கேட்டு பாருங்கள், கிளாரினட் மட்டும்தான் கேட்கும். ஸ்ட்ரிங்ஸ் கேட்குதுன்னு நினச்சி கேட்டு பாருங்கள், ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் கேட்கும். வயலின் கேட்கும் சோலோ, அது மட்டும்தான் கேட்கும். ஒன்று ஒன்றும் தனித்தனியாக கேட்டாலும் கேட்கும், எல்லாம் சேர்ந்து கேட்டாலும் எல்லாம் சேர்ந்து பிரம்மாண்டமாக கேட்கும். நேர்த்தின்னு சொல்லுவாங்கள்ல டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனில் தெரியும். பல வகையிலும் சாதனை படைத்த இந்த மந்திரிக்குமாரி படத்தின் வாராய் நீ வாராய் இன்றைக்கி யார் பாட போகிறா, மந்திரிக்குமாரி பேர் தான் பாட போகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உலவும் தென்றல் காட்டின் நிலை பாடினாங்க இல்லையா நாராயணன் அண்ட் சாஸ்வதி, அவங்க ரெண்டு பேர் தான் இந்த பாட்டு பாட போகிறாங்க. இன்வால்மெண்ட் அவ்வளோ, அந்த ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு நாட்டினஸ், அதுக்குள்ளே ஒரு வஞ்சம்னு இத்தனை உணர்ச்சிகளையும் கேப்சர் பண்ணி இந்த ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு கூடவே ஒரு கிட்டார் இருக்கும், அந்த கிட்டார் நம்ம லட்சுக்குட்டி வாசிக்கிறாரு. ஒரிஜினல் ஜிஆர் சார் ஸ்டைல்லே நம்ம ஆர்கெஸ்ட்ரா ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ரங்கப்பிரியா சோலோ வயலினும் வாசிக்கிறாங்க, ஸ்ட்ரிங்ஸ் கூடவும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கூடவே ஃபாலோ பண்ணுறதுக்கு செல்வாவும் இருக்கார், அவர் ஃப்ளூட் வாசிச்சிருக்காரு. ஆனால் வெங்கட்டுக்கு மட்டும் வேலை வேறு மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வாசிப்பாங்க. கடைசியில் புள்ளி என்னை தொடர்ந்தே அந்த இடத்துல நிறைய மாறிடும், அவ்வளோ அழகாக வாசிட்டு வந்திருக்காரு வெங்கட். இதையெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே ஷெனா இருக்குது, கிளாரினட் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. நமக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஷியாம் பெஞ்சமின். இன்றைக்கி அந்த 50s டோனையும் அந்த பிரம்மாண்டத்தையும் நமக்கு காட்டியிருக்காரு பாருங்கள். சான்ஸே இல்லை. ஷியாம் வந்து நிஜமாகவே ஒவ்வொரு நாளும் விஸ்வரூபம் தான். அதே மாதிரி தான் சிவாவும். ஒரு பாட்டுக்கு எமோஷ்னல் கட்டுனா இன்றைக்கி வந்து திகில் கட்டு. அற்புதமான மந்திரிக்குமாரி படத்துலேருந்து அட்டகாசமான அழிவில்லாத வாராய் நீ வாராய் கேளுங்க, கிறங்குங்க, மயங்குங்க. வாராய் நீ வாராய் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துயர்வேன்.
நினை காண்பாய். இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துயர்வை நினை காண்பாய். அங்கே அடைந்தே இக மறந்தே வேர் உலகம் காணுவாய் அங்கே. இன்பமும் அடைந்தே இக மறந்தே வேர் உலகம் காணுவாய் அங்கே. வாராய் நீ வாராய் புலியனை தொடர்ந்தே புதுமா நீயே வாராய் வாராய். கலைஞர் கருணாநிதி ஐயாவின் வசனங்களுக்காகவே படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் ஒவ்வொரு வசனமும். ஐயோ, அந்த நாயகியை வந்து தான் ரொம்ப விரும்புகிற நாயகனை தள்ளி கொள்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் எடுத்தால் படம் ஓடுமானா, அதையும் மீறி ஓடிச்சு. நாயகனே ஆன்டி ஹீரோ தான், இப்படிலாம் படம் எடுத்தால் ஓடுமானா, அதையும் மீறி ஓடிச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய திருப்புமுனை. இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த வாராய் நீ வாராய் இலங்கை வானொலியில் சரித்திரம் படைத்த பாடல். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 6 வருஷமோ 7 வருஷமோ இது வராத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூஃபார் 400ங்கிறது ஒரு டெஸ்டினேஷனாக ஒரு ஜேர்னியாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி என்னைக்கோ நடந்த பல விஷயங்கள் அதை உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், இந்த மாதிரி காலத்தால் அழியாத பாடல்களை உங்கள் முன்னாடி படைக்கும் போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் நிலைக்கணும். நிறையா இந்த மாதிரி பாட்டெலாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை எங்கள் கியூஃபார் டீமுக்கு. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? இன்றைக்கி இந்த கிளைமேக்ஸ் ஆச்சா, நாளைக்கு ஒரு 80s கிளைமேக்ஸ் பார்க்கலாம். 80s ஒரு மாதிரி 79-80 அந்த கேப்னு வச்சுக்கோங்களேன். இசை உலகை பொறுத்த வரைக்கும் ராஜா சார் அந்த படத்துலேருந்து ஒரு புதிய புரட்சி அப்படின்னு சொல்லலாம். புரட்சினா ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், டெக்னிக்கல் சேஞ்ச் வந்த ஒரு படம். அந்த படத்துடைய ஒரு பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ் பாட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன்னா நிஜமாகவே இந்த பாட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து எல்லா நாளுமே வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரிங்ஸோடைய பிரம்மாண்டத்தை பார்த்துக்கிட்டே போகிறோம் வேறு வேறு பரிணாமங்களில். எந்த பாட்டாக இருக்கும் நல்லா யோசிச்சு வைங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.